நீங்க சரியா சாப்பிட்டு உங்க உடல்ல சில விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா 3-4 வாரங்கள்ல நீங்க சிரமமே இல்லாம உங்க தூக்க அளவை 2-3 மணி நேரம் குறைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் சோம்பேறி ஆயிட்டேன், இப்ப சுமார் 4.5 மணி நேரம் தூங்குறேன். பள்ளி கல்லூரி போகிற மாணவர்கள் அவங்களோட வாழ்க்கை முழு திறன் அடைறதுக்கு எந்த விதமான உணவை எடுத்துக்கணும், எந்த வகையான உணவு, இதை நாம புரிஞ்சுக்கணும். உணவு ஒரு மதம் இல்லை, உணவு ஒரு கலாச்சாரம் இல்லை, உணவு தான் இந்த உடம்புங்கிற இயந்திரத்துக்கான எரிபொருள். ஆமாவா? ரசனைக்காக கலாச்சார அம்சங்கள் அமைத்திருக்கலாம், குறிப்பிட்ட காலகட்டத்தில் உணவுல மதமும் கலந்திருக்கலாம், ஆனால் அடிப்படையா உணவு இந்த உடம்புக்கு தேவையான எரிபொருள். அப்படின்னா எந்தவித உணவு சாப்பிட்டா உடம்பு குறைஞ்சபட்ச கஷ்டத்தோடவும் அதிகபட்ச திறனோடவும் செயல்படும். நீங்க ஒரு பெட்ரோல் கார்ல டீசலை பம்ப் செய்றீங்கன்னு வச்சுப்போம், அது ஓடுமா? இருக்கும், ஆனா அது அதோட முழு திறனோட வேலை செய்யல. அந்த மாதிரி நீங்க பல உணவுகள் சாப்பிட்றீங்க, உங்க உடம்பும் எப்படியோ செயல்பட்டு வருது. நாங்க என்ன சாப்பிட்றோம்னு கவனிச்ச சமூகங்கள், அவங்க செயல்படுற விதம், அறிவுத்திறன் எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசத்தை நீங்க தெளிவா பார்க்கலாம். அதனால இந்தியாவில் வெவ்வேறு நபர்களுக்கு வெவ்வேறு வகையான உணவை பரிந்துரைப்பாங்க. நீங்க கூலி வேலைகள் செய்றீங்கன்னா உங்களுக்கு உடல் தசைகள் தேவைப்படும், அதுக்கு ஒரு விதமாக சாப்பிடணும். நீங்கள் வர்த்தகம் போன்ற வேலைகள் செஞ்சீங்கன்னா நீங்கள் வேறு விதமாக சாப்பிடணும். நீங்கள் சண்டை போடுறவராக இருந்தால் நீங்கள் வித்தியாசமாக சாப்பிடுவீங்க. கல்வி, ஆன்மீக செயல்முறை, வாழ்க்கையின் நுட்பமான அம்சங்களில் ஈடுபட்டிருந்தா நீங்கள் வேறு விதமாக சாப்பிடுவீங்க. நீங்கள் கல்வியில் ஈடுபட்டிருந்தா ஏதோ ஒன்றுத்தில் கவனம் வைக்கிறது ரொம்ப பெரிய சவாலாக இருக்கும். அந்த பாட புத்தகம் மன்னிச்சிருங்க, அந்த அற்புதமான புத்தகம் சராசரியான அறிவுத்திறனுக்கு ஏற்ற மாதிரி எழுதப்பட்டது. புத்திசாலித்தனமான மாணவர்களுக்காக எழுதப்படலை, இது எல்லா வித மாணவர்களுக்கும் பொதுவான முறையில் எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் அதை தான் படிக்கிறாங்க. ஆனால் அதை படிக்கிறதுக்கு எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க புரிஞ்சுக்கிறதுக்கே. அதை நீங்கள் 10 முறை படிக்கணும், ஆனால் உங்கள் படுக்கையில் படுத்துக்கிட்டு ஒரு காதல் கதையை படிக்கிறீங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆமாவா இல்லையா? அது எப்படி? அதனால் உங்களோட நினைவாற்றல் கம்மி இல்லை, கவனம் கம்மி இல்லை, அந்த பாட புத்தகத்துக்கும் உங்களுக்கும் ஒத்து வரல, ரெண்டுத்துக்கும் நடுவில் வேதியியல் வேலை செய்யலை. அதனால் உங்களுக்கு அதிக அளவிலான கவனம் ஈடுபட தேவை. மாணவர்களுக்கு இன்னொரு பெரிய எதிரி இருக்குது, அவங்க பாட புத்தகம் எப்படி ஒரு தூக்கம் இருந்ததுன்னா நீங்கள் அதை திறக்கிற அந்த கணமே. ஆனால் நீங்கள் சினிமாவுக்கு போனால் விடிய காலையில் 2 வரைக்கும் கூட நீங்கள் முடிச்சிருப்பீங்க, பாட புத்தகம்னா 9 மணிக்கே நீங்கள் முடிஞ்சு போயிடுவீங்க. நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு சமநிலை தேவை, ஏன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். யோக முறைகளில் இந்த விஷயங்களை பார்க்கும்போது 3 விதமாக சொல்லலாம், தமஸ், ரஜஸ் அப்புறம் சத்துவம். தமஸ் அப்படின்னா மந்தநிலை, ரஜஸ் அப்படின்னா செயல்நிலை, ஆனால் அதில் ஒரு சமநிலை இல்லாதது. சத்துவம்ங்கிறது முழுமையாக சமநிலை அடைஞ்ச சக்தி. நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்களுக்கு சமநிலை தேவை, ஏன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றத்தில் நீங்கள் கவனம் செலுத்த தேவை இருக்கும். பாட புத்தகம் ஏதோ ஒரு ரசாயனம் பொங்கி வழிகிற மாதிரி வடிவமைக்கப்படலை, அப்படி இருந்தால் நீங்கள் அதில் இயற்கையாகவே கவனம் செலுத்துவீங்க இல்லையா? அதில் எந்த ரசாயனமும் பொங்கி வழியலை, ஆனால் நீங்கள் அதில் கவனம் செலுத்தணும். அதுக்கு ஒரு சமநிலையான ஸ்திரமான மூளை தேவை. இதுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமான உணவை சாப்பிடணும். எளிமையாக சொல்லணுன்னா உணவு உங்கள் உடலுக்குள்ள உணவு குழாய் வழியாக போகுது. உங்கள் வாயிலிருந்து ஆசன வாயு வரைக்கும் ஒரு குழாய் இருக்குது. இங்கே செரிமான செயல்முறை பல்வேறு நிலைகளை கடந்து செல்லுது. உங்களில் பல பேர் உயிரியல் சம்மந்தப்பட்டவங்க இல்லையா? உணவு உணவு குழாய் வழியாக போகுது, அது உதட்டிலேருந்து தொடங்குது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா தாவர உண்ணிகளும் மாமிச உண்ணிகளும், விலங்கு வகையில் தாவர உண்ணிகள் இருக்குது, மாமிச உண்ணிகள் இருக்குது. இவை விலங்குகளோட 2 முக்கிய பிரிவுகள். ஒரு பிரிவு தாவரங்களை சாப்பிடும், இன்னொரு பிரிவு இறைச்சியை சாப்பிடும். உணவு குழாயை பார்த்தா
அது கட்டமைக்கப்பட்ட விதத்தில் தாவர உண்ணிகளுக்கும் மாமிச உண்ணிகளுக்கும் இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடு உள்ளது. மனிதனோட உணவு குழாய் வடிவமைப்பு இயற்கையாகவே நாம் ஒரு தாவர உண்ணி வகைன்னு சொல்லுது. ஆனால் நம்ம பிழைப்பு செயலுக்காக நாம் மாமிச உண்ணிகளாக ஆகிட்டோம். நம்மோட தாடை அதோட அசைவுகளை பார்த்தா அனைத்து மாமிச உண்ணி விலங்குகளுக்கும் உணவு வெட்டுற அசைவுகள் மட்டும்தான் இருக்குது. தாவர உண்ணிகளுக்கு வெட்டுகிற அசைவுகளும் அரைக்கிற அசைவுகளும் இருக்கும். அதுக்கு கடைவாய்ப்பற்கள் உள்ளன. ஆனால் மாமிச உண்ணிகளுக்கு கடைவாய்ப்பற்கள் கிடையாது. அவைகளுக்கு உணவு வெற்ற அசைவுக்கு ஏற்ற மாதிரி கீரல் பற்கள், கோரை பற்கள் தான் இருக்கு. உங்ககிட்ட எந்தவித பற்கள் இருக்குது? ரெண்டு விதமான பற்களும் இருக்குது. அதனால நீங்க உணவை நல்லா மென்று சாப்பிடணும். நீங்க ஏன் உணவு மெல்லணும்? நம்ம உமிழ் நீரில் செரிமான செய்கிற அமிலங்கள் இருக்குது. நீங்க கொஞ்சம் பச்சரிசி எடுத்து ஒரு நிமிஷம் வாயில வச்சா அது இனிப்பா மாறுறதை கவனிப்பீங்க. என்ன நடக்குதுன்னா கார்போஹைட்ரேட் சர்க்கரையா மாற்றப்படுது. அதனால நீங்க சரியா சாப்பிட்டா உங்க செரிமானத்துல 30-50% உங்க வாயில நடக்கணும். செரிமான அமைப்பின் இந்த பகுதி அரை செரிமான உணவு, ஓரளவு செரிமான உணவை பெறணும். ஆனா இப்போ நாம சாப்பிடுற முறையில பெரும்பாலும் செரிக்கப்படாத உணவை, சத்து அழிக்கப்பட்ட உணவை தான் இந்த பகுதியில போடுறோம். அதனால அதே அளவு ஆற்றலை பெற நாம அதிக அளவு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்குது. குறிப்பிட்ட ஆற்றலை பெற நீங்க சாதாரணமாக அளவு சாப்பிட்றதை விட அதிக அளவு உணவு சாப்பிட்றீங்க. அதன் காரணமாக உடல்ல அதிக மந்தநிலை ஏற்படுது. இது வேண்டியதை விட அதிகமான உணவை செரிமானம் செய்யறதால இந்த மந்தநிலை ஏற்படுது. இதனால உங்க தூக்க அளவு அதிகரிக்குது. நீங்க எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? 8 மணி நேரம். நீங்க மருத்துவர் சொன்னபடி செய்றீங்க இல்லையா? பாருங்க, நீங்க தூங்குறத தவிர்க்கணும்னு நான் சொல்லல, அது விஷயம் இல்லை. நீங்க சரியா சாப்பிட்டு உங்க உடல்ல சில விஷயங்களை கொண்டு வந்தா 3-4 வாரங்கள்ல நீங்க சிரமமே இல்லாம உங்க தூக்க அளவை 2-3 மணி நேரம் குறைச்சிக்கலாம். 1.5-3 மணி நேரம் காலத்தை சுலபமா குறைச்சிக்க முடியும். நீங்க விழிப்புணர்வோட சாப்பிட்டு சரியா உட்கார கத்துக்கிட்டாலே போதும். நம்ம நிக்கிற, உட்கார்ற, நடக்கிற விதத்தை சரி செய்யணும். உங்க உடலோட வடிவியல், அப்புறம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க, இந்த ரெண்டு விஷயங்களையும் சரியா கையாண்டாலே உங்க தூக்க அளவு அப்படியே குறைஞ்சிடும். 25 ஆண்டுகளுக்கு மேலாக சராசரியா 2.5 மணி நேரம் தூக்கத்தோட தான் நான் சமாளிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லணும். இப்ப நான் சோம்பேறி ஆயிட்டேன். இப்ப சுமார் 4.5 மணி நேரம் தூங்குறேன். ஆனா வாரத்துல 7 நாட்கள் சரியா 365 நாட்கள் இடைவிடாம கிட்டத்தட்ட எல்லா நாளும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஒரு மாசமா என் மகள் எனக்கு கால் பண்ணல. என்னாச்சு, ஏன் என்னை கூப்பிடலன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, நீங்க ஒவ்வொரு 6 மணி நேரம் புதிய நகரத்தில் இருக்கீங்க, நான் என்ன செய்யறதுன்னு. நான் சரின்னு சொன்னேன். ஏன்னா அதுதான் உண்மை. ஒரே நாள்லயே சில மணி நேரத்துக்குள்ளேயே நான் 3 நகரங்களுக்கு பயணம் செய்யறேன். இப்படி இது இடைவிடாம நடந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு என்னை சுத்தி இருக்கிற பலரும் இப்படி இருக்க கத்துக்கிட்டாங்க. என்னை சுற்றி இருக்கிற 100-150க்கும் மேற்பட்டவங்க இது போல செயலை செய்கிறாங்க. சுமார் 4 மணி நேரம் தூக்கம், வாரத்தோட 7 நாட்களும் அவங்க எல்லா நேரமும் செயல்படுறாங்க. அவங்க எரிச்சல் அடைய மாட்டாங்க, அவங்க விரக்தி அடைய மாட்டாங்க, அவங்க மகிழ்ச்சியானவங்க, அற்புதமானவங்க. இது ஏன்னா இதில் பல அம்சங்கள் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான அம்சம், உணவு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உணவு ஒரு உயிருள்ள விஷயம். இங்கே இருக்கிற பெண்கள் நீங்கள் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு எளிய விஷயம் என்னென்னா, உங்கள் உடல்நல பிரச்சனைகள், மந்தநிலை, கவனக்குறைவு போன்ற பிரச்சனைகளுக்கு நீங்கள் சாப்பிட்றதுல 40-50% உணவை அதோட மூல வடிவில் எடுத்துக்கோங்க. அது உயிரோடு இருக்கணும். அது காய்கறியாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், இல்லை ஒரு கொட்டையாக இருக்கலாம், முளைச்ச பயிராக இருக்கலாம். குறைஞ்சது 40-50% நீங்கள் உண்ணும் உணவு உயிரோடு இருக்கணும். நீங்கள் சத்து அழிஞ்சு போன, இறந்து போன உணவை சாப்பிட்டு வாழ விரும்புகிறீங்க, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா நீங்க இறந்தவங்களை எழுப்பணும். ஆனா நீங்க உணவை அதை கொல்லாம சாப்பிட்டா உங்க மனநிலை, உங்க கவனம், உங்க தூக்க அளவு எல்லாத்துக்கும் மேல விழிப்பு நிலையில வித்தியாசத்தை கவனிப்பீங்க. நீங்க விழிப்பா மட்டும் இல்லாம விழிப்பு நிலையில இருக்கணும் இல்லையா? நீங்க எவ்வளவு விழிப்பா இருக்கீங்களோ, எவ்வளவு கவனம் செலுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல எல்லாமே உங்களுக்கு பலன் தரும் இல்லையா? உங்களோட கவனம் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு உலகம் உங்களுக்கு பதிலளிக்கும், பலனளிக்கும் இல்லையா? மேலும் வாழ்க்கையோட ஒரு அம்சம் உணவோட மற்றொரு அம்சம்.
நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது எளிய மரபணு குறியீட்டை கொண்டிருக்கணும். அப்படின்னா அது மிகவும் எளிமையான மென்பொருளை கொண்டிருக்கணும். காய்கறிகள், பழங்கள், கொட்டைகள், முளைகள் இவை ரொம்ப எளிமையானவை. விலங்கு உணவு ரொம்ப ரொம்ப சிக்கலானது. நீங்க ஒரு விலங்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்குன்னு உணர்ச்சிகளும் இருக்குது. இப்போ அதுக்குள்ள இருக்கிற மரபணு, இதை பத்தி நாம பேசிட்டு இருந்தோம். உங்க உடல்ங்கிறது ஒரு ஞாபக குவியல், அது ஒரு மென்பொருள் மாதிரி இல்லையா? இது மிகவும் சிக்கலான மென்பொருள். மனித மென்பொருள் அனைத்து உயிரினங்களோட ஒப்பிட்டு பார்த்தா மிக மிக சிக்கலான மென்பொருள். அதனால நீங்க ஒரு விலங்க குறிப்பா பாலூட்டிய சாப்பிட்டா அதோட மென்பொருள் சிக்கலானது. ஒருவேளை நம்ம அளவுக்கு சிக்கலானதா இல்லாம இருக்கலாம், ஆனா நம்மள மாதிரி தான் இருக்குது. அதுக்கென சிந்தனைகள் உணர்ச்சிகள் இருக்குது. அந்த மரபணுவை உடைச்சி அதை நம்ம உடம்போட சேர்த்துக்கணும்னா அது வெற்றிகரமாக நடக்காது. அதனால உங்களுக்குள்ள அதோடைய சில குணங்களை விட்டு செல்லும். ஏன்னா அதோடைய மரபணுவை உடைச்சி அதை உங்களோட பகுதியை மாற்ற முடியாது. ஏன்னா இது வேறுபட்ட சிக்கலான மரபணு. நீங்கள் ஒரு இலை, காய்கறி, பழம், முளை கட்டின பயிரை சாப்பிட்டா அது மிகவும் எளிமையானது. நீங்கள் அசைவ உணவு சாப்பிடணும்னா பரிணாம செயலில் உங்ககிட்டேருந்து தூரமாக இருக்கிறத சாப்பிடணும். மீன் மற்றும் நீர்நிலை உயிர்கள் உங்ககிட்ட இருந்து வெகு தூரத்தில் இருக்குது. அதனால நீங்க அசைவ உணவுகளை சாப்பிடணும்னா நீங்க கடற்கரையில் இருக்கீங்க, அந்த வழியில மீன் சாப்பிட்றது சிறந்தது.